வெல்கம் டு பப்ஜி லேட் தமிழ் யூடியூப் சேனல். நான் அவங்க பிரசாந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா சோலோ வர்சஸ் டியோ மேட்ச் தான். இதில் 17 கில் பண்ணியிருக்கோம். இந்த கீழெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எதுவும் சொல்ல விரும்பல. இதேமாரி ரெகுலராக நீங்கள் நிறைய கேம் ப்ளஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான ஆள்னு கிளிக் பண்ணிச்சுவோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான ஆள்னு கிளிக் பண்ண மறந்துடுங்க நிறைய பேர். அப்போ நான் எப்போ கேம் ப்ளே போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வராது. ஸோ அதை பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டேடியமில் இறங்கியிருக்கோம். ஸ்டேடியமில் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இந்த டைம் யாருமே அதிகம் இறங்கலை, ரெண்டு பேர் தான் இறங்கினாங்க. அந்த ரெண்டு பேரும் நம்ம கையில் தான் சாப்பிட்றானுங்க. நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச கன் என்ன அப்படின்னா இந்த ஷார்ட்கட் தான். ஸோ வந்து எந்தெந்த கன்னை எந்த மாதிரி ரேஞ்சில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விளாண்டா கண்டிப்பாக ஈஸியாக நம்மளை வின் பண்ண முடியும். ஷார்ட் கன் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு லாங்கில் இருக்க ஆளை நம்ம வந்து ஃபயர் பண்ணி காட்டி கொடுத்துடக்கூடாது. அவன் தூரத்தில் ஒரு ஏஆர் வச்சுருந்தாலும் நம்மளை கண்டிப்பாக போட்டு தெளிவான் தூரத்தில் அங்கேருந்து. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி எளிமையாக பார்த்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணணும் ஷார்ட்கன் இருக்குள்ள. ஸோ யூஎம்பி கூட ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அடிக்கலாம். பட் ஷார்ட்கனுக்கு வேலைக்கே ஆகாது. பட் ஷார்ட்கனில் கரெக்டாக ரெண்டு ஹெட் ஷாட், ஒரே ஹெட் ஷாட் தான் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிடுவான். ஸோ பாருங்கள் இப்போ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி நினச்சேன். பட் ஆனால் எனிமி இல்லை, புஷ்அப்ஸ் காட்டுவோம். கீழே வேறு எது இருக்கேன்னு பார்த்தா அது மெடிக்கிட்டு ஓகே. பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த பேக்கை இப்போ எப்படி அடிக்கிறோன்னு பாருங்கள். கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பாடி ஷாட் லைட்டாக வாங்கிட்டான், ரெண்டாவது பாடி ஷாட் தான். பட் ஆனால் ரெண்டே இதில் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் ஃபுல்லாக கில் ஆகிட்டான். ஸோ இதுதான் ஷார்ட்கனோட பவர், கரெக்டாக ஒரு அடி அடித்தா போதும். ஸோ கண்டிப்பாக நாக் ஆகிடுவான். ஹெட் ஷாட் பக்கத்தில் போய் ஒரு அடி அடித்தான். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கு அவனோட டீம் மட்டும் அப்படியும் சும்மா அடிச்சாச்சு. லைட்டாக டச் பண்ணிட்டு அவன் தப்பிச்சிட்டான். ஓகே, அவன் எங்கே தான் இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம், தேடி பார்த்துடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் ஒவ்வொரு சீனையும் நான் போட்டிருப்பேன். ஏன்னா வேஸ்ட்டாக சும்மா சுற்றிட்டு இருக்க டைம் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்றனால தான். ஸோ இப்போ இந்த போர்ஷனை கட் பண்ணிவிடுவோம். இப்போ நான் மேலே தான் தேடி இருந்தேன். பட் அவன் இருந்தது பார்த்தீங்கன்னா கீழே. ஸோ ஃபயரிங்ஸ் அவன் கேட்குது பாருங்கள், கீழே தான் இருக்கான். யாரையே போட்டு தள்ளிட்டான். அப்போ இப்போ நம்ம அவனை போட்டு தள்ளிடுவோம். போடு போடு போட்டு வச்சு அவ்வளோ தான் செத்து போயிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கில் பண்ணியாச்சு ஸ்டேடியமில், அவ்வளோதான் கில்லு. ஸோ நமக்கு எதோ கன்று கிடைக்கிதான்னு பார்க்கலாம். ஓகே, M4 கிடச்சிருக்கு, நைஸ் லூட் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நிறைய ஆஹா இவ்வளோ புல்லட் வச்சிருக்கேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நமக்கு புல்லட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ரீலோடட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 640 புல்லட் இருக்குது M4. ஸோ சூப்பர். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேறு லெவலில் பண்ணி விட்டுலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்துக்கு போவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ யாராச்சும் போட்டுட்ருக்கேன் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஃபுல்லாக ஹீல் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயோ அடி வாங்கிட்டு நீங்கள் ஓனீங்கன்னா கூட பவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கு இல்லையா, அதுக்கோசம் தான். ஸோ பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டை ஃபைரிங்ஸ் ஒன்று கேட்டுச்சு. ஓகே, அங்கே போகலான்னு பார்க்கலாம். இந்த பாட்டார் குறுக்கால் வந்து அடிச்சுது. இது பேர் என்னது, நாட்டி பாயா? இவ் கில்லடு நாட்டி பாய் வச்சு M4 எதுவும் போட்டுருந்துச்சு. ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னா அந்த கார் நிற்குள்ளே அந்த ரோட் வருமா, அந்த போய் அந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு அவன் போய் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எங்கெங்கே எனிமி இருக்கான்னு பார்த்துட்டு அடித்து நம்ம கீழே குவிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி எங்கள் காரில் பைக்கு தான் கிடச்சிது. ஓகே, போவோம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக. அதே ஏதோ இருக்கிறத எடுத்துகிட்டு போவோம். எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இப்போ இந்த இடத்துல நடந்துச்சு. போயிட்டே இருந்து திடீர்னு சரசர சரசரன்னு புல்லட் ஏதோ மேலே வந்து பிடிச்சே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்ற மாதிரி கத்துனேன். ஆனால் பட்டேன் நிறுத்துற மாதிரி தெரியல, அடித்தாச்சு. ஸோ தப்பிச்சுட்டு வந்த மேட்ச் எப்படியோ நமக்கு லக் இருந்திருக்கு. பயமில்லை, சண்டால வெட்ட தெரியாத பயன்றதுனால தப்பிச்சு அப்படின்ற மாதிரி, சுட தெரியாத பயன்றதுனால தப்பிச்சு நான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இவன்ட் எதுவும் லூட் கிடைக்குதான்னு பார்ப்போம். நமக்கு பார்த்துட்டான் என்ன கிடச்சிருக்கு. ஸோ ஸ்கேரில் கூட்டிங் தான் கிடச்சிருக்கு, போதும். வெர்டிகல் கிரிப்பு நான் எடுக்கலை, ஆங்கிள் கிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக என்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி. நம்ம பார்த்தினா இந்த கிரிப்பு போட்டு தான் அடிப்பான், அந்த கிரிப்பு போட்டு தான் அடிப்பான்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கிடைக்கிற கிரிப்பு கிரிப்பு எடுத்துப்பேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து கண் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க வேண்டியதான் ஆசை. அந்த கிரிப்பு இருந்தால் தான் நல்லா அடிப்பான் அப்படிலாம் கிடையாது. ஓகே 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 ஓகே, இனிமேல் பார்த்துட்டேன். ஸோ குத்தி நிறுத்திடலாம் காரை. ஸோ காரில் பைக்கு. ஓகே, வாடா 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 வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிற்கிறதுக்கும் நான் மூவ்மெண்ட் கொடுத்து அடிக்கிறதும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். நான் அப்படியே லெஃப்ட்டில் நான் வந்து அடிச்சுட்டே இருந்தேன், ஒரே இடத்துல நின்று அடித்தான். ஸோ அதனால செத்துட்டான். பார்த்தீங்கன்னா இப்போ அவன் டீம் மட்டும் செத்துட்டான். பார்த்தீங்கன்னா இந்த டியோவை வந்து நம்மள்ட்டு சாகணும்னு விதி இருந்திருக்கு, செத்துட்டானுங்க. ஓகே, இவனுங்கிட்ட அதை லூட் கேட்டு தான் பார்ப்போம். ஓகே, ஆங்கிள் கிரிப்பு தான் நான் வந்து இப்போ பிக்கப் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ எனக்கு வந்து எந்த கிரிப்புனுமே எல்லாமே எனக்கு பிடிக்கும், யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வைப்ரேஷன் நம்ம கையில் தாங்க கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது. ஃபயர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே வந்து ஃபயர் பட்டன் மட்டும் அழுத்துறீங்க. பட் அப்படி கிடையாதுங்க, நீங்கள் ஃபயர் பட்டன் மட்டும் அழுத்துனீங்கன்னா கண்டிப்பாக சுட்டிட்டு அப்படி மேலே போய்ட்டு இருங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து ஃபயர் பண்ணுற பட்டன் அப்படியே கொஞ்சம் கீழே அழுத்தணும். கன்று மேலே போகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் கீழே பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும். அழுத்துனா தான் ஒரு இடத்துல ஸ்டேபிளில் நின்று அடிக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாட் ஜெனரேட் ஆயிடுச்சு, இந்த பக்கம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் திடீர்னு ரெண்டு பாட்டு பார்த்தீங்கன்னா டியோ வந்து அந்த இதை ஃபில் பண்ணியிருக்கு, அந்த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதாக வந்துருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டியோ செத்து போச்சு. பாட்டு கூட டியோ வருது, ஸ்குவாடாக வருது, இது மாதிரிலாம் சம் இது பார்த்தீங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. பட் ஆனால் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஆகுது, கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே சூப்பர். பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது இருக்குது, நம்ம கிரேனர் எடுத்தாச்சு. ஓகே, இங்கே ஒரு பாட்டு போடு போடு சூப்பர் போட்டு தள்ளியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 9 கில் இதோடு வரப்போகுது, போட்டு தள்ளிடுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு, 9 கில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். வேறு இடத்துக்கு போயிட்டு பிளேயர்ஸ் எங்கேயே வச்சுருந்தாங்கன்னா அவங்கள அடித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி புறப்படுறேன்.
போறப்படக்குள்ள பார்த்தீங்கன்னா புடனில் ரெண்டு அடி பிடிச்சி இந்த பாட்டு தாங்கலை. போட்டாச்சு, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா செத்துருச்சு. 10 கில் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 7 கில் பண்ண போகிறோம். இந்த 7 கில் எப்படி சொல்லுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் பைக் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா, இப்போ கார் எங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்கும், இந்த ரெண்டு பில்டிங் நடுவில், அதை முன்னாடி பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன பேர் கூட என்ன தெரியலையே, ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்கும் முன்னாடி இந்த இடத்துல. ஓகே, இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த கார் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பைக் ஓட்டுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிறேன். ஸோ கார் எடுத்து சுற்றி சுற்றி இனிமேல் இங்கே இருக்கணும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ஓட்டிட்டு இப்போ நான் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கேன், சுற்றிட்டு இருந்தால் அது வந்து கட் பண்ணிட்டேன் அந்த போர்ஷனை, ரொம்ப போர் அடிக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து போயிட்டேன். போயிட்டுருக்குள்ளே பார்த்தீங்கன்னா திடீர்னு பின்னாடி ஃபயரிங் சவுண்டு கேட்டுச்சு. ஓகே, ஸோ அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனால் காரில் எனக்கு போக பிடிக்கல. ஸோ காரை இங்கே நிறுத்திட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்னால் சுற்றி நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும். எனிமே 2-3 பக்கம் இருந்தாங்கன்னா கூட நான் நடந்து போகலாம் நல்லா கிளியராக பார்க்க முடியும். பட் காரில் போகிறப்ப அந்த அளவுக்கு என்னால் வாட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் நடந்து போகிறேன். ஓகே, எனிமையை பார்த்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் தடுமாறிட்டுருக்கான், போடு கூடன்னு சொல்ல போடுதுலேச்சு. அவன் டீம் விட்டு வர இன்னொருத்த மேலே இருக்கான், இப்போ அவனையும் போய் அடிப்போம். ஹெட் ஷாட் தான் வாங்குவான். பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் ஒரு 4-5 வாங்கிட்டான். ஸோ நல்லா பயந்துருப்பான்னு நினைக்கிறேன், நல்லா பவர் குறைஞ்சிருக்கும். யூஎம் பெருத்திட்டேன். இவன் வந்து மொக்க பிளேயர் எடுத்து கண்ணு லோட் பண்ணி வச்சுப்போம். அடி வாங்குறான், வாங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் அடி வாங்கினாலும் கண்டிப்பாக நாக்காக இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். ஓகே, டோர் உடைக்கலாம்னு பார்த்தேன், பட் ஒன்றும் உடைக்க முடியல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் மூவ் பண்ணி போவான் அந்த பில்டிங் பக்கத்தில். ஏன்னா இவனுக்கு பார்க்க டம்மி பீஸ் தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக பக்கத்தில் போய் அடிச்சாகணும். பட் இருந்தாலுமே கூட நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையாச்சும் மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவனுங்களது. பட் அவனுங்க ஏன்னா மூவ்மெண்ட்டே எதுவும் தெரில, அவனுக்கு எங்கே நான் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி கூட தெரில. கண்டிப்பாக நல்லா ஒளிஞ்சிட்ருக்கானுங்க, பயந்துருக்கானுங்க. ஓகே, ஹீல் பண்ணிருப்பானுங்க அடி வாங்கினதுக்கு. ஓகே ஓகே ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு பீக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா பிளாக் ஷர்ட் மட்டும் எடுத்து பார்க்குறான். அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆக் பண்ணிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உள்ள போய் அவனுள்ள போடுதணும். அவன் ரிவைவ் பண்ணுற அந்த டைமில் ரெண்டு பேத்தையும் முடிச்சு விட்டுணும், அதான் என்னோட பிளான். கிரேன் எடுத்துக்கு இந்த ரூம்குள்ளே போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா சப்போஸ் இந்த ரூமுக்குள்ளே வந்தான்னா கிரேனில் வெடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எங்கே இருக்கானுங்கன்னு சொல்லுங்க, லைட்டாக மூவ் பண்ணி பார்க்கணும் இப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறவனை எப்பயுமே ஃபஸ்ட்டு அடிக்கணும், ரிவ்யூ வாங்குறவன் அடிக்கக்கூடாது, அது வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் புல்லட்டு, அவன் நம்மளை போட்டுருவான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்தையும் போட்டாச்சு, 12 கில் பண்ணியாச்சு. ஓகே சூப்பர், கார்னேட் எடுத்துக்கலாம், யூஎம் பித்திக்கு போடலாம். கார்னேட் எடுத்து நான் ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை, ஏன்னா யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம எப்போ கார்னேட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னு கேட்டால் நமக்கு யூஸ் பண்ண வராது அவ்வளோவா. ஓகே, 4X எடுத்து மாட்டிப்போம். எடுத்து மாட்டுறதோட சரி, எது யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் ஹீல் பண்ணிப்போம். ஹீல்லாம் ஒன்றும் பண்ணுறேன்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து கூட்டிங் குடிச்சு வச்சுட்டு எங்கே அடிவாங்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் தேடி பார்த்தேன், எவனுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அலைவில் இன்னும் 8 பேர் தான் இருக்காங்க நான் இல்லாமல். ஓகே, ரெட் ஜோன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் ஜோனுக்குள்ளே உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே ஓகே, ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் காட்டுது, முன்னாடி வீட்டில் இருக்கானுங்க. ஓகே ஓகே, தெரிஞ்சிருச்சு. மேனுவல் இருக்குது டோர் வேறு. ஓ, ஆட்டோமேட்டிக்காக இல்லையே. ஓப்பன் பண்ணு. ஓ, இந்த மாதிரிலாம் தடுமாறதும் கொஞ்சம் கடுப்பாகுது, ஃபயர் பட்டுருக்கானுங்க. ஓகே, ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது. ஓ, கில்லி சூர் போனஸ் பார்த்தீங்கன்னா போனஸ் கீ கிடைக்கும் போது அவ்வளோதான். எவனோ நாக் பண்ணி வச்சுருக்கானுங்க, நம்ம கில்லு திருட்டியாச்சு. சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எவனை மாட்டுவானா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு பேக்கையும் வருவான் பாருங்கள் இப்போ. ஸோ அவனை சும்மா படப்படம் தலைதலே அடித்து சாப்பிடுச்சு, அவ்வளோதான் வந்துட்டான், அவ்வளோதான் அடி வாங்கிட்டான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றான், செத்துட்டான். ஓகே, 14 கில் பண்ணிச்சு, இன்னொரு 3 கில் தான். இந்த 3 கில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்பலாம் டைம் எடுத்துக்க போகிறதில்ல, ஜஸ்ட் அவ்வளோதான் மேட்சே முடிய போது. கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இன்னும் அலைவில் நான் இல்லாமல் ஒரு 4 பேர் தான் இருக்கானுங்க. இந்த 4 பேரத்தில் 3 பேர் சாப்பிடிக்க போகிறது நம்ம தான். இவன் நம்ம கையில் சாப்பிட் போகிறான் பேக்கை. இவன் பாட்டா இல்லை பிளேயரானு கூட தெரியல, ஏன்னா பாட்டு லெவலுக்கு தான் வளர்றான். ஓகே ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லாம் வரணுங்க. அப்படி இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நம்ம வர வேணாம்னு சொல்லலை, அவனுக்கு வர மாட்டானுங்க, அதுதான் மேட்ரு. ஓகே, ஸோ அடி வாங்கிட்டான், அவ்வளோதான். கில் பண்ணியாச்சு, 15 கில் பண்ணியாச்சு இதோட. ஓகே, பேலன்ஸ்னு 2 பேர் தான் கில் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அலைவில் 4 இல்லாமல் 3 பேர் இருக்கானுங்க. அந்த 3 பேரில் 3 பேருமே நம்மள்ட்ட சாக வேண்டிய ஒன்று தான், ஒருத்த ஏதோ மாட்டி முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாவடிச்சிட்டானுங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபயரிங் சவுண்ட் வந்தால் கேட்டுச்சு, அதுக்குள்ளே உடனே போட்டு தள்ளிட்டா. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க, இந்த 2 பேருமே நம்ம கையில் தான் சாப்பிட்றானுங்க. ஸோ வந்து ஜோன் வேறு வந்து ஆரம்பிச்சிருச்சு, நாம சேஃப் ஜோனுக்குள்ளேயும் இருக்கணும். பட் அதே சமயம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், எந்த பக்கம் ஏமா இருப்பானே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சவுண்ட் விட்டே மாட்டிக்குவான், பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சவுண்ட் விட்டுட்டான். இப்போ அவன் சாப்பிட்றான், அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு. ஓகே, எதுக்கு சவுண்ட் விட்டான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பான், தேவையில்லாமல் வந்து மாட்டிட்டான் கடைசி நேரத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரூமு போய் நான் கவர் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ரூமை டோரை சாத்திப்போம். ஓகே சூப்பர். ஓகே, டைம் வந்து ஆயிடுச்சு, ஜோன் வேறு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. பட் இப்போ வந்து ஜோன் வந்து என் பக்கம் இல்லை, எனிமி பக்கம் போட்டாங்க. இப்போ நான் எனிமி இருக்கிறதுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. போகக்குள்ளே எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஜோன் அவன் பக்கம் இருக்குது, கண்டிப்பாக உள்ள நல்லா வாட்ச் மட்டும் எனக்காக தயாராக இருப்பான்.
போகலையும் போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த நாய் எப்படி செத்துச்சுன்னு பாருங்க, கேவலமாக அடி வாங்கிச்சு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒருத்தர் அந்த அப்பார்ட்மெண்ட்டு அடி வாங்கினாலே அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணி தான் அடி வாங்கினா. ஸோ நான் சொல்கிறேன் என்ன மிஸ்டேக் பண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பக்கம் இருக்கான்னு தெரியாது, ஜோனுக்குள்ளே உண்மையுமே அங்கே இருக்கானா இல்லை வெளியே இருக்கானான்னு தெரியாது. சொல்ல பார்த்தீங்கன்னா நான் சுற்றி கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த பில்டிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பில்டிங்கில் தான் ஜோனு. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நான் கிளியராக எல்லாத்தையும், யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த ரூமுக்கு பக்கமே போகிறேன். ஓகேவா, ரூமில் கண்டிப்பாக இருப்பானு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா வெளியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, செம்மையாக வந்துருக்கு ஜோனு ரூம்குள்ளே. ஓகே ஓகே ஓகே, சைலண்ட்டாக மூவ் பண்ணி பார்க்கணும் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் நான் அப்படியே எட்டி எட்டி பார்க்குறேன் எல்லா பக்கமும், பட் ஆனால் இங்கே கண்ணுக்கு யாரும் தெரில. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டான், ஃபயர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிட்டான். பாரு ஒரே இடத்துல அவனுக்கிறான், நான் லேட்டாக மூவ் பண்ணிட்டு அடிக்கிறேன் அவ்வளோதான். நான் பண்ணுறது தான் அதுதான் ப்ளஸ் எனக்கு, அவன் பண்ணது அதான் மைனஸ். அவன் ஒரே இடத்துல இருந்து அடித்தான், நான் மூவ் பண்ணி அடித்தேன். ஸோ இதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ மூவ் பண்ணி அடிக்க கற்றுவாங்க. நீ வந்து கேர் அந்த கண்ட்ரோல் பண்ணுறீங்களா முன்னாடி பின்னாடி போகிற அந்த பட்டனை. ஸோ லெஃப்ட் ரைட்டாக அப்படியே சுடக்குள்ளே லைட்டாக அப்படியே நவுத்தணும், அந்த மாதிரி நவுத்துனீங்கன்னா போதும், சூப்பராக பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகும். ஓகே, சூப்பர். இந்த மேட்ச் உங்களுக்கு உண்மையுமே பிடிச்சிருக்கேன், அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இதேமாரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த சேனலில் அந்த கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெலைக்கான மறக்காமல் ஆள் வச்சுக்கோங்க, அப்போனா தான் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வரும். ஓகே, இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்சில் மீட் பண்ணுவோம். பாய்.